ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன அந்த நியூஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சினுடைய தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி அலுவலர் ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சினுடைய செயலாளர் வந்து இன்றைக்கி நியமனம் பண்ணியிருக்காங்க. இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமானு கேட்டால், ஆமாம், ஏன் அப்படின்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சினுடைய அமைப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, அதில் வந்து ஒரு தலைவர், தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி, செயலாளர், இது இல்லாமல் வந்து 14 அதிகாரிகள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் அந்த 14 அதிகாரிகளை பார்த்திங்க அப்படின்னா, போன ஏடிஎம் கேட்சிலேருந்து இப்போ வரைக்குமே வந்து 14 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. 12 பேத்தினுடைய இது வந்து காலி பண்ணிடமாயிருச்சு, சரிங்களா. அது இல்லாமல் வந்து செயலாளரையும் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியும் ரீசெண்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வேக்கண்டும் வந்து வேக்கண்டாக அதுவும் வந்து காலி பண்ணிடமாகவே தான் இருந்துச்சு, சரிங்களா. அவங்களுக்கான இடமும் வந்து காலி பண்ணிடமாக தான் இருந்துச்சு. ஸோ இதனால் டிஎன்பிஎஸ்சி அமைப்பு எப்படி செயல்படும், அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் எப்படி நடத்துவாங்க, என்ன மாதிரியான செயல்பாடு எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. நேற்றுலாம் நியூஸ்லலாம் நிறைய பார்த்துருக்கீங்க, தெரிஞ்சிருக்கும். தந்தி நியூஸ், மற்ற நியூஸஸ்லாம் இது கவர் பண்ணியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் நிறைய விவாதங்களாக போயிட்டு இருந்துச்சு, சரிங்களா. ஸோ அதற்கான ஒரு தீர்வாக வந்து இன்னைக்கு வந்து ப்ரெஸ் ரிலீஸாக டிஎன்பிஎஸ்சினுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சினுடைய தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியாக திரு கிரண் குராலா அப்படிங்கிறவங்க வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. அது இல்லாமல் வந்து செயலாளராக வந்து திருமதி பி உமா மகேஸ்வரி அவர்களை வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களை வந்து நியமனம் செஞ்சதற்கான ஆர்டர் காப்பி. ஸோ இங்கே கீழே பார்த்திங்க அப்படின்னா தெரியும். ஸோ இதே மாதிரி திரு கே பாலச்சந்திரன் அப்படிங்கிறவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி சேர்மனாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. நமக்குலாம் ஸ்கூல் புக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம மெயினாக ஃபாலோ பண்ணுறது ஸ்கூல் புக்கு தான். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் ஸ்கூல் புக்கெல்லாம் வந்து தயாரித்தாங்க, ரெடி பண்ணாங்க இல்லையா. ஸோ அதில் முக்கிய பங்காற்றியது பாலச்சந்திரன் ஐஎஸ் அவர்கள் தான், ஓகேங்களா. அவங்களுடைய தலைமையில் தான் வந்து அதெல்லாமே வந்து செயல்பட்டுச்சு. ரொம்ப நிறைய பேருடைய வரவேற்புலாம் இருந்துச்சு. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியுடைய சேர்மனாக இவங்களை வந்து போட்டப்பையும் வந்து எல்லாருமே வந்து ஒரு வரவேற்பு தான், வரவேற்று தான் செய்ய ஆரம்பித்தாங்க. ஏன்னா இவர் வந்து எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுற ஒரு ஆள் அப்படிங்கிறனால வந்து எல்லாருமே வரவேற்றாங்க. இது சேர்மன் வந்து நம்ம புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ செயலாளர், தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி அப்படிங்கிறவங்களையும் வந்து நம்ம நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த உமா மகேஸ்வரி அவர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இவங்க தான், ஓகேங்களா. இவங்க வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து ஆல்ரெடி வந்து ஆட்சியராக வந்து இருந்திருக்காங்க. இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சியினுடைய செயலாளராக வந்து இவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரைட். இதிலிருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவாக நடந்திருக்கு அப்படின்னா, மொதல் விஷயம் வந்து டிஎன்பிஎஸ்சியோட அமைப்பு வந்து காலியாக இல்லாமல் அது வந்து ஒரு முழுமை அடைஞ்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ செயலாளர் இல்லை, தெரு கட்டுப்பாட்டு அதிகாரி இல்லை, அவங்க இல்லை, இவங்க இல்லை அப்படின்னு இல்லாமல் ஸோ எல்லாத்தையும் வந்து அவங்களுடைய வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இதனால் வந்து எந்த இடத்துலையும் ஒரு தடங்கள் இல்லாமல் தங்குதடை இல்லாமல் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து எப்பயுமே ஒருத்தங்க இருக்கிறவங்க ஆல்ரெடி இருக்கிறவங்க இருந்துட்டு இருக்கிறத விடவே புதுசாக ஒருத்தவங்க நியமனம் பண்ணுறாங்க, புதுசாக ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடு கொஞ்சம் வேகமாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து கரெக்டாகவும் இருக்கும், சரிங்களா. ஸோ இதோ ஒன்று பாசிட்டிவான மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இப்போ டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நமக்கு என்ன ஒரு பாசிட்டிவான மூவ் அப்படின்னா, அடுத்தடுத்து ஏதோ ஒரு அறிவிப்பு, ஓகேங்களா, இப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிற ஏதோ ஒரு அறிவிப்போ இல்லை எக்ஸாம்ஸ் வந்து டக்கு டக்கு நடத்துறதோ இல்லை அதற்கான ஒரு செயல்பாடுகளோ வந்து டக்குன்னு இறங்குவாங்க அப்படிங்கிறத நம்மளாம், ஓகேங்களா. ஸோ இதனால் நமக்கான ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற போது டிஎன்பிஎஸ்சி கரெக்டாக செயல்பட போகுது. அது கொஞ்சம் புதுசாக ஒருத்தவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் வேகமாக செயல்பட போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வரைக்குமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து உண்மையாக வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து இந்த ஸ்டாப் ஆகிருக்கு இல்லை எக்ஸாம்ஸ் வந்து தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னா அதற்கான ரீசன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு தான், கோவிட் தான், ஓகேங்களா. ஸோ போன இயர்லேருந்தே நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களும் சரி இல்லை மற்ற பொதுவாக இருக்கிற எல்லாருமே வந்து ஆட்டி படிச்சுட்டு இருக்கிறது கோவிட் தான். ஸோ இப்போ வரைக்கும் நடத்த முடியாமல் போகிறதுக்கான காரணம் வந்து அந்த கோவிட்னால தான். இது வந்து இப்போது குறைஞ்சிட்டு இருக்கு, போன வேவில் வந்து இப்படி குறைஞ்சிச்சோ அதே மாதிரி இப்பயும் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த ஜூன் மந்த் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஜூன் மந்த் எண்டுக்குள்ளே நமக்கு வந்து மேக்ஸிமம் குறைஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஜூலை மந்த்லலாம் நமக்கு ஏதாவது ஒரு அறிவிப்பு, ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஏதாவது ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன்று வந்து அது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை வந்து நம்ம வந்து விடுபட்ட எக்ஸாம்ஸ் ஒன் பை ஒன்னாக நடத்துறதா இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு நியூவான ஒரு ரீஷெடியூல் பண்ணப்பட்ட ஒரு ரீ அரேஞ்ச் பண்ணப்பட்ட ஒரு ஆனுவல் பிளானரை வந்து ரிலீஸ் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று குயிக்காக ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து இது ரொம்ப நாட்களாக தள்ளி போயிட்டுருக்கிற ஒரு எக்ஸாமாக வந்து போயிட்டுருக்கு, ரொம்ப நாட்களாக தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு தீர்வாக ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ் வந்துச்சு அப்படின்னாலே ஒரு நிறைய பேருக்கு கிவ் அப் பண்ணுற ஒரு ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு அது ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து அடுத்தடுத்து அவங்கள திறந்து ஓட வைக்கும், புதுசாக படிக்க வந்தவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அப்படிங்கிறனால. ஸோ அடுத்தடுத்து செயல்பாடுகள் கொஞ்சம் குயிக்காக இருக்கும் அப்படிங்கிறத நம்பலாம், நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம், சரிங்களா. ரைட். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்லோ பண்ணாமல் பாஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நியூவாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து நியூவாக வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட எல்லாம் காம்ப்ளீட் பண்ணி தான் நம்ம வந்து வரணும். எந்த அளவுக்கு எக்ஸாம் தள்ளி போயிட்டுருக்கோ அந்த அளவுக்கான காம்படிஷனும் அதிகரிக்கும். சில பேர் வந்து நமக்கு ஒரு 10 வந்து டிஎன்பிஎஸ்சியில் வேணாம் இல்லை நம்ம வேறு ஏதாவது சைட் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வெளியே போகிறாங்க அப்படின்னா 10 வந்து ஒரு 10% 100 பேர் உள்ள வராங்க. ஸோ அது கண்கூடவே பார்க்க முடியுது. இதோடைய காம்படிஷன் அப்படிங்கிறது இருக்கு நமக்கு அதிகமாக அதிகரிச்சுட்டு தான் போகும். ஏன்னா இப்போ இந்த மாதிரி கொரோனா சுச்சுவேஷன் வரும்போது தான் ஒரு கவர்மெண்ட் ஜாப்
அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட், மற்ற ஐடி ஜாப்பில் 1.5 லட்சம் 2 லட்சம் வாங்குறத விட கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து உள்ளே வந்துட்டுருக்காங்க, அவங்களோட காம்படிட் போடுற அளவுக்கு நம்மளுடைய தரத்தை வந்து உயர்த்திக்கணும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.